குறையாத நீர்ப்பாசனம் பெற்ற நிலப்பரப்புதான் ஈரநிலம். அதிகளவு நீர் தேக்கி வைக்கப்படும் குளம், குட்டை, சதுப்பு நிலக்காடு, மாங்க்ரோவ் காடுகள், உப்புக்களம் உள்ளிட்டவை ஈரநிலங்களில் அடங்கும். இந்நிலங்களில் எல்லா பருவ காலங்களிலும் நீர் இருக்கும். இதனால் வறட்சி காலங்களில் தாவரங்கள் மற்றும் பல்லுயிர்களுக்கு தேவையான நீர் கிடைத்திட வழிவகுப்பதோடு விவசாயம் மற்றும் நீர் ஆதாரங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறது. இதை கருத்தில் கொண்டே ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச அளவில் வெட்லேண்ட் டே, ஈர நில தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் அவற்றின் முக்கியத்துவம் உணரப்பட்டதாக தென்படவில்லை. ஈர நிலங்களின் சர்வதேச அளவீட்டில் மொத்த ஈரநில விவசாயம் 65% குறைந்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இந்தியாவில் மட்டும் சுமார் 64% ஈரநிலம் குறைந்து நெல், வாழை, கரும்பு பயிரிடப்படும் பரப்பளவு குறைந்துள்ளது. சராசரியாக வந்து இப்போ ஒரு 60-80% ஈரநில பகுதி வந்து இந்தியாவில் குறைஞ்சிருக்கணும்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. குளம், குட்டைகள், அப்புறம் வந்து சதுப்பு நில காடுகள், இப்போது பேக்வாட்டர்ஸ், இப்போ மேங்க்ரோவ் காடுகள் எல்லாமே வந்து இப்போ இயற்கையாகவே உள்ள ஈரநில பகுதிகள்னு சொல்லலாம். செயற்கையாக உள்ள ஈரநிலங்கள்னு பார்த்தோம்னா முக்கியமானது வந்து பேடி ஃபீல்டு, அப்புறம் வந்து ஃபிஷ் பாண்டுன்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து ஃபிஷ் பாண்டு, அப்புறம் வந்து உப்பளம், உப்பளத்தையும் வந்து நம்ம வெட்லாண்டில் கொண்டு வரலாம், ஈரநிலங்களை கொண்டு வரலாம். முக்கியமாக வந்து நெல்லை பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா இப்போது பாரம்பரியமாக வந்து நெல்லை வந்து பயிரிடுற பகுதிகள் எல்லாமே வந்து ஈரநிலங்களில் தான் போட்டுட்ருந்தாங்க. இப்போ வந்து ஒட்டு மொத்தமாகவே வந்து ஈரநிலங்களோட பரப்பளவு வந்து குறைஞ்சிட்ருக்குது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம், ஆக்சுவலாக அதாவது வந்து நிறைய அணைகள் கட்டி வந்து தண்ணி வந்து நம்ம வந்து ஈரநிலங்களுக்கே ஃபுல்லாக எல்லாம் வராமல் பிரித்து விட்டு வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், அது ஒரு காரணம் சொல்லலாம். அப்புறம் வந்து மக்களுடைய தேவை வந்து அதிகமாயிருச்சு. தமிழகத்தில் தஞ்சை மாவட்டம் உண்மையான ஈரநிலமாக ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இன்று வயல்வெளிகளில் கான்கிரீட் கட்டிடங்கள், தொழில் கூடங்கள், வணிக நிறுவனங்கள் முளைத்ததால் நீர்ப்பாசன நிலங்கள் கான்கிரீட் தளங்களாக மாறி வருகின்றன. இது நெல் சாகுபடியை மட்டுமின்றி நீர்ப்பாசனத்தை அடியோடு குறைத்துவிட்டது. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை நீர்நிலைகளை பாதுகாத்து வந்திருந்த காரணத்தினால்தான் இந்த சதுப்பு நிலங்கள் அதிக அளவிலே இருந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 1167 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு நீர் பரவிய சதுப்பு நிலங்கள் தமிழகத்திலே இருந்திருக்கின்றது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை நம்முடைய வளர்ச்சிக்காக மனித இனமே பாழ்படுத்தி வந்திருக்கின்றது. அது நீதிமன்றங்களாக இருக்கலாம், கல்விக்கூடங்களாக இருக்கலாம், அல்லது சாலைகளாக இருக்கலாம், கட்டடங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் நாமே இவற்றையெல்லாம் இழப்பதற்கு காரணமாக இருந்திருக்கின்றோம். இந்த நாளில் அவற்றையெல்லாம் மறந்து இனி வருங்காலத்திலாவது நன்னீரை காப்பதோடு சதுப்பு நிலத்தையும் காத்தால்தான் பறவை இனங்களும் மீன் இனங்களும் நாமும் நல்ல விதமாக வாழ்வதற்கு ஏற்ற பூமியாக இது இருக்கும். பல உயிரினங்கள் முக்கியமாக வந்து பார்த்தோம்னு சொன்னால் பல பூஞ்சானங்கள் இந்த அசோலா பல பாசி வகைகள் உங்களுக்கு தெரியும். பல பூஞ்சானங்கள் வந்து ஈரநிலத்தில் இருக்கும்போது அது வந்து அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை வந்து சேமித்து வைக்க வல்லது. அப்படி சேமித்து வைக்கிறதுனால சுற்றுப்புறத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப அதிகமாகாமல் ஒரு சுத்தமான ஏர் நமக்கு சுவாசிக்க கிடைக்குது. ஈரநிலங்கள் வந்து நம்ம எவ்வளோ தூரம் வந்து நம்ம வந்து பாதுகாக்கிறோமோ அவ்வளோ தூரம் வந்து ஈரநிலங்களை சார்ந்துள்ள உயிரினங்களும் வந்து பாதுகாக்கப்படுங்கிறதுனால வந்து முக்கியமாக இந்த தினத்தை வந்து சர்வதேச அளவில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. நெல்லுக்கு ஈரநில விவசாயம் மிக முக்கியம். பழங்காலத்தில் ஊரணியில் விதைத்த நெற்பயிர்கள் 200 நாட்களுக்கு மேல் காத்திருந்து அறுவடை செய்யப்பட்டது. இந்நெல்லின் தரமும் சத்தும் அதிகமாக இருந்தது. இன்றைய நாட்களில் நெல்லின் வாழ்நாள் குறைந்துள்ளது, வீரியம் பன்மடங்காக அதிகரித்துள்ளது. ஆனாலும் இயற்கை இங்கு தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இந்தியாவில் எடுத்துட்டிங்கன்னா மொத்த பரப்பளவு 44 மில்லியன் ஹெக்டர். தமிழ்நாட்டில் நெல் சாகுபடி செய்யும் பரப்பின் அளவு 20 லட்சம் ஹெக்டர். இது வருடங்கள் போக போக இதனுடைய அளவு குறைந்து கொண்டே வருகின்றன. இதற்கு முக்கிய காரணம் நிலத்தடி நீர் குறைவாக இருக்கிறது. விளைநிலங்கள் எல்லாமே வந்து அதாவது சாகுபடி செய்யும் நிலங்களை விளைநிலங்களாக மாற்றப்பட்டு வருகின்றன. இதற்கு என்ன தீர்வு, நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் என்ன தீர்வு என்று பார்க்கும் பொழுது இதற்காக மாற்றுப்பயிர் திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். சுத்தமான நீரும் காற்றும் நமக்கு தொடர்ந்து கிடைக்கவும்
சுற்றுச்சூழல் பல்லுயிர் பாதுகாப்புக்கும் ஈரநிலங்கள் உயிரோடு இருக்க வேண்டியது அவசியம். ஈரநிலங்களின் அழிவு மனித இன அழிவுக்கு வழிவகுக்கும். இதை உணர்ந்து ஈரநெஞ்சத்தோடு ஈரநிலத்தை காப்போம்.